தளபதி விஜய் தந்தையின் துணையோடு சினிமாவுக்கு வந்தார் என்ற பெயரை எடுத்தாலும் தனது திறமை உழைப்பால் மட்டுமே பெரிய இடத்துக்கு நகர்ந்தவர் விஜய் இளைய தளபதியாக வளர்ந்து தற்போது தளபதியாக உயர்ந்து நிற்கும் விஜய் நூறு கோடிகளில் வியாபாரம் உடைய நடிகர் அவரது படங்கள் விமர்சன ரீதியாக அடி வாங்கினாலும் வசூல் ரீதியாக சக்கப்போடு போடுகின்றன அவரது நடிப்பில் கடைசியாக வெளியான பீஸ்ட் வாரிசு லியோ ஆகிய மூன்று படங்களும் நூறு கோடி ரூபாய் கிளப்பில் சேர்ந்தன என்பது குறிப்பிடத்தக்கது தளபதி விஜய் இன்னும் ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான் நடிப்பார் என்று செய்தி அவரது ரசிகர்களை மோசமடைய செய்திருக்கிறது விஜய் போன்ற ஒரு ஹீரோ பல படங்களில் நடிக்க வேண்டும் என்பதுதான் திரைத்துறையினரின் கருத்தாக இருந்து வருகிறது விஜய் கடந்த பல வருடங்களாக கமர்ஷியலில் பாதையில் சென்று கொண்டிருக்கிறார் அதற்கு காரணம் அவரை சுற்றி நடக்கும் வியாபாரம் ஒரு மாஸ் படம் இல்லாத காதல் படமாக நடிக்கலாம் என்று அவர் ஆசைப்பட்டாலும் அவரது ரசிகர்கள் அதனை விரும்பவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் விஜயின் ஆரம்ப காலம் அப்படி இல்லை அவர் நடித்த பல படங்கள் காதல் திரைப்படமாக ஆகும் அந்த வகையில் பூவே உனக்காக காதலுக்கு மரியாதை துல்லாத மனமும் துல்லும் குசி பெரியமானவளை நினைத்தேன் வந்தா என அந்த பட்டியலில் நீளும் முக்கியமாக பூவே உனக்காக திரைப்படம்தான் விஜய்க்கு பெரிய திருப்புமுனையாக ஏற்படுத்தியது அந்த படத்தை இயக்கியது விக்ரமன் இந்த சூழலில் விக்ரமனுக்கும் விஜய்க்கும் நடந்த கருத்து வேறுபாடு குறித்து தெரிய வந்திருக்கிறது அதாவது பூவே உனக்காக வெற்றிக்கு பிறகு மீண்டும் விஜய்யை இயக்க திட்டமிட்ட விக்ரமன் உன்னை நினைத்து படத்தை விஜயை வைத்து ஆரம்பித்திருக்கிறார் சில நாட்கள் விஜயும் ஷூட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கிறார் ஆனால் சில காட்சிகளையும் கிளைமேக்ஸையும் மாற்றும்படி விக்ரமனிடம் சொன்னார் விஜய் விக்கிரமனோ அதற்கு சுத்தமாக உடன்படவில்லை இதனால் கோபமடைந்த விஜய் அந்த படத்திலிருந்து வெளியேறிவிட்டாராம் பிறகு விஜய் ரோலில் சூர்யா நடித்த அந்த படம் மெகா ஹிட்டானது குறிப்பிடத்தக்கது